யார் அந்த ஆளு? உடம்பு முடியாம இருந்த ஒரு பெரியவரை இரக்கமே இல்லாம தலகாணி வச்சு அமுக்கி கொண்டது யாரு? துடிக்க துடிக்க இரக்கமே இல்லாம அவன் கொண்டிருக்கான். இது யாராவது பிளான் பண்ணி பண்ண மர்டரா இல்ல திருடுறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு கொலையா? வணக்கம், நான் மானவ் சோகல். கிரைம் ஸ்டோரிஸோட இந்த எபிசோடுக்கு நான் உங்க எல்லாரையுமே வரவேற்கிறேன். இந்த சம்பவத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நாம எல்லாரும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மீரட்டுக்கு போலாம். ஹலோ மேம், குட் மார்னிங். நான் ராஜ், இன்டீரியர் டிசைனர். ஓ, நீங்க இப்போ வந்திருக்கீங்களா? ஆமா மேம், நான் ரொம்ப நேரமா பெல் அடிச்சிட்டு இருக்கேன், ஆனா வீட்ல யாரும் இல்ல போல இருக்கு. ஆக்சுவலி நான் ஸ்விம்மிங் பூல்ல இருக்கேன், பெங்களூருக்கு பின்னாடி. நீங்க அங்க வந்துருங்க. ஓகே மேம், நான் வரேன். ஓகே, தேங்க் யூ. ஓகே. ஹலோ மேம். ஓ ஹாய், கரெக்டா வந்துட்டீங்க. ஆக்சுவலி எனக்கு மனசு சரியில்லை, அதான் நான் இங்க இருக்கேன். அது மட்டும் இல்ல, எனக்கு இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் கொஞ்சம் பண்ணனும். பண்ணிடலாம் மேடம். இது என்னோட ரூம், நீங்க ஃபுல்லா பாருங்க. எனக்கு இந்த ரூமோட ஃபுல் இன்டீரியரை மாத்தணும், ஃப்ரம் ஃபர்னிச்சர் அண்ட் எவ்ரிதிங். சோ நீங்க நல்லா பாருங்க, பிளான் நல்லா பண்ணுங்க, நான் அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். யா, சோ ஐ வில் பீ பேக் சூன். ஷூர். யா, ஓகே. தண்ணி வேணுமா? ஓகே. கோல்ட் வாட்டர் ஃப்ரிட்ஜ்ல இருக்க, வேணும்னா அங்க இருந்து எடுத்துக்கோங்க. ஷூர் மேம். யா, ஓகே, ஐ வில் பீ பேக். No.
என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல மேம். சோ பிளானிங் எல்லாம் முடிஞ்சதா? ரூம் நல்லா பாத்தீங்களா? ஃபுல்லா செக் பண்ணீங்களா? நான் பாத்துட்டேன் மேம். நான் இன்னொரு தடவை அசிஸ்டன்ட் கூட வந்து மெஷர்மென்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஷியோர் ஷியோர், டேக் யுவர் டைம். ஓ மை காட், இது இது நான் எப்படி மறந்தேன். அட, ஓ மை காட். மேம், உங்க அப்பாவோட ஹெல்த் எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? இவர் என் அப்பா இல்ல, என்னோட ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? ஆமா, என்னோட ஹஸ்பண்ட். மேம், ஆனா உங்களுக்கும் அப்புறம் இவருக்கும் ஏஜ் பத்தி தானே கேக்குறீங்க? கஷ்டம் இருக்கும்போது ஏஜ் பெருசா ஒன்றும் தெரியாது. இட்ஸ் ஆல் அபவுட் நீட் யூசி. என் அப்பா அம்மா இறந்து போனதுக்கப்புறம் என்னோட அத்தை கிட்ட தான் நான் வளர்ந்தேன். அவங்க எல்லா இடத்துலையும் கண்டுபடி கடன் வாங்கினாங்க. கடவுள் தான் எனக்கு அழகை கொடுத்துருக்காரே. எனக்கு அது நல்லதா கெட்டதான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அது என்னன்னா, இவர் என்ன மொத தடவை பார்த்தப்போ இவர் என்ன ரொம்ப புகழ்ந்தாரு. என் அத்தையும் அப்ப வெளியே நிறைய கடன் வாங்கியிருந்தாங்க. அவங்க பெரிய தொகையை எடுத்துக்கிட்டு அவங்க கடனை தீர்த்துக்கிட்டாங்க. இவர் வர ரொம்ப நல்லவர், ரொம்ப மரியாதையானவர். இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மேரேஜ் ப்ரப்போசல் வச்சாரு. அப்புறம் எங்க அத்தையோட கடன் எல்லாத்தையும் இவர் தீத்திட்டாரு. எனக்கு வேற வழி இல்ல. எனக்கும் எவ்வளவு கனவுகள் இருந்துச்சு, எனக்கும் ஆசைகள் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்கள மாதிரி லைஃப் பார்ட்னர் வேணும்னு. அவங்கள மாதிரி எங்கா குட் லுக்கிங்கா ஹெல்தியானவங்க. இவரளவுக்கு பணக்காரனா இல்லைனா கூட என்னை நேசிக்கிறவரா இருக்கணும்னு. ஆனா இவரோட நிலைமை முதல்ல இருந்து இப்படி இல்லை. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இவர் இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டாரு. மொரோவர், இதெல்லாம் என்னோட கெட்ட நேரம் தான். சோனியாவோட நிலைமை, அந்த நிலைமையால சுனில் குரானாவோட அவங்களுக்கு நடந்த அந்த கல்யாணம், இத கேட்டதும் ராஜுக்கு சோனியா மேல அக்கறை அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தினம் தினம் அவங்க மீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு இளம் வாலிபனான ராஜ் சோனியாவோட அழகை பார்த்து எப்பவுமே அவளோட சேர்ந்து இருக்கணும்னு கனவு காண ஆரம்பிச்சாங்க. சோனியா ஒரு கல்யாணமான பெண் அப்படிங்கிறது ராஜுக்கு நல்லாவே தெரியும். சோனியாவுக்கு கூட ராஜோட எண்ணங்கள் நல்லாவே புரியும். தெரிஞ்சே கூட ராஜ மீட் பண்றாங்க. அதனாலதான் ராஜ சோனியா கூட விரும்புறாங்க அப்படின்னு ராஜ் நினைக்க ஆரம்பிச்சான். அவன் கூட வாழ்க்கையை பகிர்ந்துக்க நினைக்கிறாங்கன்னு அவன் நினைச்சான். இதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றது அதிகமாச்சு. சரி, வாங்க பாப்போம் அவங்களோட இந்த மீட்டிங்ஸ் என்ன திருப்பத்தை உண்டாக்குதுன்னு. என்ன பண்ற நீ? சோனியா, சாரி, என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நம்ம ரெண்டு பேரோட இவ்வளவு நாள் சந்திப்புக்கு அப்புறம் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இல்லாம உன்னால வாழ முடியுமா சோனியா? உண்மையை சொல்லணும்னா என்னால கூட கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. தினமும் எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்கு. என் மனசு முழுக்க நீதான் நிறைஞ்சு இருக்க. அப்ப என்ன ப்ராப்ளம் இருக்கு? இங்க இருந்து நீ போயிடு. நான் உன்னை வெறும் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். அதை தவிர வேற ஒன்னும் இல்லை.
ப்ளீஸ். பட் சோனியா, என் மேல இருக்கிற அன்பு உன் கண்கள்ல நல்லாவே தெரியுது. கண்டிப்பா இதுல எந்த மாற்றமும் இல்ல. இல்ல, இங்கிருந்து போயிடு. அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் வராத. I can't control you like this. Please leave. I said please leave. இங்கிருந்து போயிடு. நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இங்கிருந்து போயிடு. அண்ட் இதுக்கப்புறம் எப்போ இங்கே வராத. ஐ கான்ட் கண்ட்ரோல் யூ லைக் திஸ். ப்ளீஸ் லீவ். உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். ஏற்கனவே கல்யாணமான ஒருத்திய நான் எப்படி காதலிச்சேன்? தப்பு என்னோடது தான். நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. இந்த நேரத்தில் யாரா இருக்கும்? சோனியா, நீயா? யூ நோ வாட், நீ போனதுக்கு அப்புறம் நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு நானும் ரியலைஸ் பண்ணேன். இங்க பாரு, எனக்கு வேற வழி இல்ல. என்னோட புருஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னால துரோகம் பண்ண முடியாது. அப்புறம் நான் உனக்கும் சொந்தமாக முடியாது. நான் என்ன பண்றதுன்னே புரியல. இதுக்கு ஒரே வழி, என்ன கொன்னுடு. ஏன்னா நீ இல்லாம என்னால வாழ முடியாது. I just can't live without you. சோனியா, நீ சாகறத பத்தி எல்லாம் பேசாத. நீ இல்லாம என்னாலையும் வாழ முடியாது. தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நீ என் வீட்டுக்கு வந்தப்ப நான் மனச ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என்ன நீ, நான் உனக்காக எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். நீ என்னடானா அப்படியே நின்னுட்டே இருக்க. நான் இங்க வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல. இங்க இருந்து போயிடு. நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். அது தவிர வேற எதுவும் இல்ல. சோனியா, I don't understand you. ஒரு தடவை அப்படி பேசுற, ஒரு தடவை இப்படி பேசுற, இதெல்லாம் என்னது? What is all this? Nothing but deep love, my dear. எனக்கு யாராவது நல்ல லைஃப் பார்ட்னர் இருக்கணும்னா அது உன்னாலதான் முடியும். யாராலையும் முடியாது. என் புருஷன் இருக்கிற வரைக்கும் நாம ஒன்னு சேர முடியாது. இதான் உண்மை. நம்ம ஒன்னு சேர முடியாது. உன் கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன் சோனியா. ஒருவேளை உன்னோட கஷ்டம் நிரந்தரமா போயிடுச்சுன்னா? அது எப்படி? ஒருவேளை உன்னோட புருஷன் உயிரோடவே இல்லை. எப்படி? சோனியா சுனில் குரானா கூட இருக்க விரும்பல அப்படின்னா அவங்க டிவோர்ஸ் கூட வாங்கியிருந்திருக்கலாம். ஆனா ராஜ் சொன்ன இந்த விஷயத்தை ஏன் அவங்க மறுக்கவே இல்ல? ராஜுக்கும் சோனியாவுக்கும் இருக்கிற இந்த உறவு சுனில் குரானாவோட உயிருக்கு ஆபத்தா, இல்ல இந்த கதையில புது திருப்பம் ஏதாவது வருமா? வாங்க
பார்க்கலாம். நான் அவனை கொல்றேன். நீயா? ஆமா, நான் தான். என் காதலியோட ஒன்று சேர நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எதை வேணாலும் பண்ணுவேன். உண்மையாவா? வேண்டாம், நீ ஏதோ பண்ணாத. ஒருவேளை அவர் இறந்துட்டார்னா போலீஸ் சந்தேகப்பட்டு என்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நானும் அந்த கிழவனும் தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இட்ஸ் அ பேட் ஐடியா, நாட் அ குட் ஐடியா. எதுக்கு நீ பயப்படுற? என்னைக்கு நான் இந்த வேலையை பண்ண போறனோ அன்னைக்கு நீ வீட்லயே இருக்க போறதில்ல. நீ உன்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக போற. அப்போ நீ வீட்டுல இல்லங்கிறத போலீஸ் கிட்ட ஈஸியா நிரூபிக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார். மிஸ்டர் ராஜ் அரோரா? எஸ் சார். என் கூட வாங்க. எங்க வரணும்? என் கூட வாங்க சார் சொல்றேன். சார் அண்ணா வாங்க. சார் இந்த ராத்திரியில என்னைய இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவர் உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியாது சார். அண்ணா நீங்க இவரை பத்தி என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? ஏன்னா நீ தான் இவரை கொன்னு இருக்க. நான் இவரை கொலை பண்ணனா? இல்ல சார், இது பொய். நீங்க என்ன பொய் கேஸ்ல மாட்டி விட பாக்குறீங்க? கான்ஸ்டபிள். எஸ் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விட. ஏன்னா முத தடவை நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். உன்னோட வீட்டுக்கு வெளியவும் சரி, அப்புறம் வீட்டுக்கு உள்ளேயும் சரி, சிசிடிவி கேமரா எதுவும் இல்லை. நான் அந்த கொலையை எப்படி மாத்த போறேன்னா, யாரோ ஒரு திருட வந்து உன்னோட புருஷன் குரோனாவை கொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுவேன். நான் அப்படி பண்றதுக்கு நீ எனக்கு உங்க வீட்டோட டூப்ளிகேட் சாவியை கொடுக்கணும், அவ்வளவுதான். வீடியோல இருக்கிறது நீ இல்லன்னு மட்டும் பொய் சொல்லாத. உண்மையை சொல்லிடுறேன் சார், இந்த கொலையை நான் சோனியாவுக்காக தான் செஞ்சேன். சோனியாவுக்காகவா? ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம் சார். அவ பாவம், அவ புருஷன் கூட வேற வழி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தா.
அவ புருஷங்கிட்ட இருந்து விடுதலை வேணும்னு நினைச்சா. நீ சோனியாவோட புருஷனை கொன்னியா? ஆமா சார். வா வா இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சோனியாவை கல்யாணம் பண்ணிக்கதான் இவளோட புருஷனை கொன்னேன் சார். நீங்க நீங்க சோனியா கிட்டே கேளுங்க. உனக்கு அசிங்கமா இல்ல? அப்பா மாதிரி இருக்கிற மாமனாரு புருஷன் சொல்ற. இவரு உன்னோட புருஷன் இல்லையா, மாமனாரா? ஆமா, இவர் இவங்களோட மாமனார் தான். இதோ இவர் தான் மிஸ்டர் இந்தர் குரானா, சோனியாவோட ஹஸ்பண்ட். இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர் சார், இது உண்மை கிடையாது, இது எல்லாமே பொய் இன்ஸ்பெக்டர். அவர் உனக்கு என்ன துரோகம் பண்ணாரு? எதுக்காக இவ்வளவு கொடூரமா அவரை கொண்டு இருக்க? சார் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். சார் நான் முத தடவை இந்த வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன்காக வந்தப்போ அப்போ சோனியாவே என்கிட்ட சொன்னா இவர் தான் இவளோட புருஷன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு ஈரம் இறக்குங்கிறது கிடையாதா? உனக்கு மனசுங்கிறது கிடையாதா? வயசானவரை இவ்வளவு கொடூரமா கொண்டு இருக்கியே. எங்க அப்பா உனக்கு என்ன துரோகம் பண்ணாரு? என்ன துரோகம் பண்ணாரு சொல்லு. சார் சார் நான் சொல்றது உண்மைதான் சார். இன்ஸ்பெக்டர் சார், இவன் என்னென்னமோ உளறான். அவன் மூளை குழம்பி போயிருக்க. எனக்கு புருஷன் இருக்கும்போது அப்பா மாதிரி இருக்கிற மாமனார புருஷனை சொல்வனா? இன்ஸ்பெக்டர் சார், இவ சொல்றது எல்லாமே போய் நம்பாதீங்க. இந்த பொம்பளை என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி நல்லா ஏமாத்திட்டா சார். இன்ஸ்பெக்டர் சார், இவனை பார்த்தா சைக்கோ மாதிரி இருக்கான். என்ன? ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்லியா பேசினதுனால இந்த சைக்கோ அவன் நல்ல மனச காதல்னு புரிஞ்சுக்கிட்டான். புரியுதுடா, நீ போலீசிய ஏமாத்த பாக்குற. இந்த நல்லவங்க பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற. இப்பவே நீ என் கூட ஸ்டேஷனுக்கு வாடா. வா வாடாங்கற. இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றதை கேளுங்க. இவங்க என்ன வேணும்னு மாட்டி விட்டாங்க. இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க சார். நான் நிரபராதி. நான் சொல்றதை கேளுங்க இன்ஸ்பெக்டர் சார். நம்ம பிளான் சக்சஸ். அப்சல்யூட்லி பிரில்லியன்ட்டா நடந்துச்சு. நீ சோனியாவோட வெகுளித்தனம், அவளோட பொய்யான காதல்ல மாட்டிக்கிட்டு ராஜ் அவளோட சேரணுங்கிறதுக்காக பண்ண வேலை ராஜ ஒரு குற்றவாளியா நீக்க வச்சிருச்சு. சோனியா, இந்தர் அப்புறம் இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கு அப்புறமா ராஜுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. யார சோனியாவோட புருஷனாம நினைச்சிட்டு இருந்தானோ அந்த வயசான ஆள் சோனியாவோட புருஷன் இல்ல, அவளோட மாமனா. சோனியா ரொம்ப அறிவாளித்தனமா, காதல்ங்கிற பேர்ல குரானா கூட வேற வழி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி ராஜ எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி குரானாவை கொலை பண்ண தூண்டுனான். இப்ப ராஜ் போலீஸோட கஸ்டடியில இருக்கான். இங்க சோனியா வந்து அவளோட புருஷன் இந்தர் கூட ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படின்னா அந்த குரானாவோட கொலைக்கு சோனியாவும் இந்தரும் காரணம் கிடையாதா? சரி வாங்க பாப்போம், சோனியாவுக்கும் இந்தருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அவனோட கண்ணை முத தடவை பார்த்தப்ப எனக்கு அப்பவே தெரிஞ்சது உங்க அப்பா ப்ராப்பர்ட்டி அவனால மட்டும்தான் நமக்கு கிடைக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். சொல்லு டார்லிங், என்ன? ராஜங்கிற இன்டீரியர் டிசைனர் உன்னை ரொம்ப விரும்புறானா? ஏமாத்த மாட்டல்ல? அப்படியா? அது அது எப்படி? இன்னும் எதுக்கு யோசிக்கிற நீ? கோ ஹெட், கிழவனை முடிச்சுதான் ஆகணும். அவன் கொஞ்சம் கொஞ்சமா என் வலையில தானா வந்து நல்லா மாட்டிக்கிட்டான். பாவம் அந்த ராஜ், அவனை வச்சு நமக்கு இருக்கிற தடங்கள், அதாவது உன் அப்பாவை நாம முடிச்சிட்டோம். பாவம் அவன். I feel so sorry for him. Hmm.
ஹலோ மிஸ்டர் இந்தர் குரானா? சொல்லுங்க. நான் இன்ஸ்பெக்டர் சுனில் பேசுறேன். ராஜ் போலீஸ் கஸ்டடியிலிருந்து தப்பிச்சுட்டான். உங்க ரெண்டு பேரையும் அலர்ட் பண்றதுக்காக தான் நான் போன் பண்ணேன். நாங்களும் அவனை தேடிட்டு இருக்கோம். எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். என்னாச்சு, யார் போன்ல? இன்ஸ்பெக்டர் போன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? ராஜ் போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டானா? ராஜா? ஓ நோ, ஒருவேளை அவன் இங்க வருவானா, நம்மள பழி வாங்குவானா? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, அதான் நான் உன் கூட இருக்கல்ல, அவனால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. புரியுதா? ஏண்டி, நீ பெண் ரூபத்தில் இருக்கிற ஒரு விஷ பாம்பு. காதலிக்கிறன்னு சொல்லி என்ன நல்லா ஏமாத்தி பொய் சொல்லி இப்படி பண்ணிட்டியே. என் வாழ்க்கையோட ஏண்டி இப்படி விளையாடின? என்ன ஒரு கொலகாரனா மாத்திட்ட? உன்னோட மாமனாரவும் புருஷன் சொல்லி, வேற வழி இல்லாம அவன் கூட வாழறன்னு சொல்லி என்னை ஏமாத்தி வேணும்னு கொலை பண்ண வச்சிட்டியே. இவனா உன்னோட புருஷன்? நான் உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன். எங்க ரெண்டு பேரையும் நீ என்ன பைத்தியக்காரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் எங்க அப்பாவையே கொலை பண்ண வச்சவன்டா. நான் எவ்வளவு மூலக்காரங்கிறத யோசிச்சு பாரு. என்ன ஏண்டா, எங்க அப்பாவை என்னாலேயே கொல்ல முடியும்? அப்ப என் பொண்டாட்டி, இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா விஷயம் என்னன்னா, எங்க அப்பனுக்கு என்ன பத்தி எல்லா விஷயமுமே தெரிஞ்சிடுச்சு. என்னடா இந்தர், நீ என்னோட பையனா இருந்துகிட்டு இந்த மாதிரி பண்றதுக்கு வெக்கமா இல்ல? இந்தர், உன் சின்ன வயசுல நீ பண்ண எல்லா தப்பையும் நான் மன்னிச்சிருக்கேன். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறமும் நீ அந்த தப்ப பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. நான் உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்ததால நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னா கூட, நீ விரும்புற பொண்ணோட உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னம்மா இது, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஒரு பொண்டாட்டினா புருஷங்கிட்ட இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சு அவனை திருத்தணும். அதை விட்டுட்டு இந்த உருப்படாதவன் கூட சேர்ந்து நீயும் உருப்படாம தான் போயிட்டு இருக்க. நான் இப்பதான் லாயரை பார்த்துட்டு வரேன். நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த சொத்து முழுக்க ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ் கொடுத்துருவேன், ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துருவேன். உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டேன். அப்பதான் உங்க ரெண்டு பேருக்கும் பணத்தோட அருமை என்னன்னு தெரிய வரும். புரிஞ்சுதா? இன்னொரு விஷயம் சொல்லுமா, எங்க அப்பாக்கு தானா ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆகல, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த வண்டியில பிரேக் ஃபெயிலியர் ஆகுற மாதிரி பண்ணோம். அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ல சைன் போறதுக்கு முன்னாடி கிழவன் மண்டையை போட்டுருன்னு தான் நினைச்சோம். ஆனா அந்த கிழவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருந்திருக்கான், தப்பிச்சிட்டான். எங்க ரெண்டு பேரையும் நீ அவ்வளவு ஈஸியா கொண்டுடலான்னு பாத்தியா? டேய், நான் உன்னை கொண்டுருவேன். புரிஞ்சுதா? என்ன கல்யாணம் பண்றதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், என் மாமனார நீ கொண்டுடுவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், நான் ஏன் மூளையை யூஸ் பண்ணி என் மாமனார் ரூம்ல இருந்த லேப்டாப் கேமராவை ஆன் பண்ணிட்டேன். நீ அவர் ரூமுக்கு போய் அவரை கொன்னு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட. இன்னொரு விஷயம், நாங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்லுவோம் தெரியுமா? அந்த கொலகார என்னோட அப்பாவை கொன்னுட்டான். அவன் எங்க வீட்டுக்கு வந்தான், அதுவும் எங்க ரெண்டு பேரையும் கொல்றதுக்காக. நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவோ கெஞ்சனோம், வேண்டான்னு வேண்டிக்கிட்டோம். ஆனா அவன் கொல்லணுங்கிற முடிவிலேயே இருந்தான். அவன் திடீர்னு கத்தியே எடுத்தான். அப்ப நாங்க ரெண்டு பேரும் செல்ஃப் டிஃபென்ஸ்ல அவனை சுட வேண்டியதா போயிடுச்சு.
அப்படிதான் அவன் என் கையால செத்தான். இதுதான் சொல்லுவோம். இன்ஸ்பெக்டர் சார், இவனை பாருங்க, எவ்வளவு கொடூரமான பையன். எங்க அப்பாவை கொண்டது மட்டும் இல்லாம எங்க ரெண்டு பேரையும் கொல்ல வந்தான். அப்படிதானே? ஆமா இன்ஸ்பெக்டர், எங்களை கொல்ல வந்திருக்கான். புடிங்க சார் இவனை. உன் கண்ணை எங்கிட்ட கொடு. என்ன சார் பண்றீங்க? கண்ணை கொடு சார். நீ இவனை கொல்லணும்னு நினைச்ச அந்த கத்தி அவங்கிட்ட கொடுத்ததே நான் தான். அது உன்னை கொல்றதுக்கு இல்ல, உங்க ரெண்டு பேருக்கிட்ட இருந்து உண்மையை வாங்கறதுக்காகத்தான். ராஜு ஒன்னு போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிக்கல. இது வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளான் தான். குரானா சார் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் ராஜுவோட வீட்டை சர்ச் பண்ணப்ப எனக்கு அவர் வீட்டில இருந்து திருடின பொருள் எதுவுமே கிடைக்கல. ராஜுவோட வீட்லயும் சரி அவரோட கம்பெனிலையும் சரி எங்களுக்கு தெரிஞ்சது, இந்த ராஜ் இவர் ஒரு நல்ல மனுஷன், எந்த கிரிமினல் வேலையும் செய்யாதவர்னு. அப்பதான் நாங்க ராஜ் சொன்ன விஷயத்த நம்பி உண்மையை நிரூபிக்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். என்ன வேணாலும் இருக்கட்டும், லேப்டாப்போட ரெக்கார்டிங்ல இவன் தான் கொலைகாரன்னு தெரியுது. நாங்க தான் குற்றவாளின்னு நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ப்ரூஃபா? என்ன கல்யாணம் பண்றதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், என் மாமனார நீ கொன்னுடுவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், நான் என் மூளையை யூஸ் பண்ணி என் மாமனார் ரூம்ல இருந்த லேப்டாப் கேமராவை ஆன் பண்ணிட்டேன். நீ அவரு ரூமுக்கு போய் அவரை கொண்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட. இன்னொரு விஷயம், நாங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்லுவோம் தெரியுமா? அந்த கொலகார என்னோட அப்பாவை கொன்னுட்டான். அவ எங்க வீட்டுக்கு வந்தான். இந்த ப்ரூஃப் போதுமா சோனியா உங்களுக்கு? எடுத்துட்டு போங்க வா. காதல் அப்புறம் பேராசையால சோனியா, ராஜ் அப்புறம் சோனியாவோட புருஷன் இந்த அவங்க மூணு பேரும் வாழ்க்கை முழுக்க ஜெயில் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி பண்ணிடுச்சு. ராஜ் இந்த கொலைக்கு காரணம் சோனியான்னு நினைக்கலாம், ஆனா இந்த கொலைய பண்ண கொலகார ராஜ் தான். இன்னொரு பக்கம் சோனியா அவளோட புருஷனுக்கு நல்ல புத்தி சொல்றத விட்டுட்டு அவனோட குற்றத்துல அவனுக்கு துணையா இருந்திருக்கா. இந்த காரணத்தினாலதான் அவளும் ஒரு குற்றவாளியா மாறினா. அதனால ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நான் மானவ் சோகன். கிரைம் ஸ்டோரிஸோட அடுத்த எபிசோட்ல நான் திரும்பவும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கிரைம் பண்ணாதீங்க, நடக்கவும் விடாதீங்க.